இது இருக்கல இது ஹப் மாதிரி இது பீஃப் ஹப் நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட உங்களுக்கு எந்த கடைன்னா கிடைக்கும். பீஃபு லேண்ட் சொல்லுவாங்க, இது பீஃபுக்கே உலகம் சொல்லுவாங்க. இது ஸோ சாரா பீஃப் பிரியாணி எத்தனை நாளாக அந்த கடை இருக்குது? கடை 7 வருஷமாக இருக்குது. கடை பேர் அல்ரபானி ஃபுட் கார்னர் இது. அது பிரியாணின்ட்டு காலில் போகிறேன் இல்லை, அதால் அந்த கடை அந்த பிரியாணிக்கு மட்டும் தனியாக இது பண்ணிக்கலாம், பிரான்ச் பண்ணி. பிரியாணி எவ்வளோ ரேட்ஸில் கொடுத்துட்ருக்கீங்க? என்ன ரேட்டில் கொடுத்துருக்கோம்? 1700. ஸோ கஸ்டமர் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே இவ்வளோ கடை இருக்குது, உங்கள் கடைக்கு எப்படி கஸ்டமர்ஸ்? இது இருக்குல்ல இது ஹப் மாதிரி, இது பீஃப் ஹப். நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட உங்களுக்கு எந்த கடைன்னா கிடைக்கும். இந்த கடை அந்த கடை இல்லைன்னா பசியாக வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டு போகலாம். அந்த ஏரியாவில் எல்லா ஐட்டம் கிடைக்கும். பிரியாணிலேருந்து பாயா டோட்டல் ஐட்டம் கிடைக்காத ஐட்டமே எதுவும் இல்லை. பீஃபில் சிக்கனில் மட்டும் கிடைக்காது, பீஃபில் எல்லா ஐட்டம் இருக்கும். ஈரல்லேருந்து இது இல்லை அது இல்லைன்னு எல்லா ஐட்டம் கிடைக்கும். உங்கள் எட்டு சேட்டம் பீஃப் மட்டும்தான் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் போடுறாங்களா? பீஃபில் ஷவர்மா போடுறாங்க உங்கள் ஏரியாவில். அப்போ சிக்கனில் பார்த்தா பார்லர்ஸ் வந்து அப்படியே பேக் சைடில் ஒரு கடை இருக்குது, அங்கே மட்டும் சிக்கன் மட்டும் அந்த கடையில். இங்கே மட்டும் பிரியாணி எல்லாம் டோட்டலாக பீஃப் தான். நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? நம்ம கடையில் அஜினோமோட்டோ போட மாட்டோம், கலர் போட மாட்டோம், அப்படியே டேரெக்டாக ரா மெட்டீரியல் தான். மசாலா போட்டு மேரினேட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம கடையில் ஷீக் இருக்குது, வீலு பால், பெப்பரில் இருக்குது, நார்மல் கறி இருக்குது, இந்த ஐட்டம் போடுறோம். ரெண்டாவது ருமாலி, ருமாலி ரொட்டி வருது இல்லையா, அது ஆர்டருக்கு பண்ணோம். ருமாலி ரொட்டி ஷீக் அதெல்லாம் பார்ட்டி ஆர்டர்ஸ் பண்ணோம், ஈவெண்ட்டு எல்லாம் பண்ணுறோம். கலர் கறி மாதிரி ஒன்று இருக்குது, அது என்னது? க்ரீன் கலர் கறியில் பெப்பர், பெப்பர் பெப்பர் பீஃப். இப்போ நார்மல் வருது இல்லையா, இதில் கலர் ஆட் பண்ண மாட்டோம், வெறும் பெப்பரை போட்டு பெப்பர் புதினா போட்டு இது பண்ணிட்டோம். இயர்லி மார்னிங் பிரியாணி இருக்குது நம்மகிட்ட, 3 o'clock சண்டே மிட் நைட் சொல்லுவாங்களா, அந்த 1 மணி மேலே பிரியாணி இருக்கும் நம்மகிட்ட சண்டே, எவ்ரி சண்டே. நார்மல் டைமில் 9 o'clock. நம்மகிட்ட பீஃப் வால் சூப் இருது, நல்லி சூப் இருது, நரம்பு சூப் இருது, எக் சூப் இருது, அதான் நம்ம கடையில் நம்ம இருது. எல்லாம் வந்து கஸ்டமர் வந்து வருவாங்க, நிறைய பேர் வந்து டாக்டர் சொல்லி இங்கே வருவாங்க, பேக் பெயின், அப்புறமா வந்து மூச்சு இது இருது, ரன்னிங் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, ஜிம் பாடிங் அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க இந்த சூப்பு. அப்புறமா வந்து நம்மளுக்கு பேக் பெயினில் வந்து ரொம்ப சரியாகல, மாத்திரை சாப்பிட கூட சரியாகலாம், இந்த வால் சூப் சாப்பிடுவாங்க இவங்க. வால் சூப் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டோன்னே போய் இப்போ பரவாயில்ல போய் இப்போ சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறமா இந்த நல்லி கூட வருது, பீஃப் நல்லி. இந்த நல்லியோட ஃபுல்லாக நம்ம எல்லாம் நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி கைட்டி தருவோம். கைட்டி சாப்பிட்டா அவங்களோட முட்டியோட ஜவ்வுலாம் வந்து நல்லா இதாகும், ஸ்ட்ரென்த்தோட இது. அது இது எத்தனை மணிலேருந்து கிடைக்கும் சூப்? நம்ம கடையில் வந்து இது 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம், ஷார்ப்பாக 4 o'clock, ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணவுடனே நம்மளுக்கு நைட்டு 11:30 வரைக்கும் டைமிங் இருக்கும். 11:30 வரைக்கும் சூடாகவே கிடைக்குமா சூ? ஆமாம், நம்ம எப்போவுமே கீழே வந்து அடுப்பு வச்சுன்னே இருக்கோம், கறி அந்த
நெருப்பு போட்டுனே இருப்போம். காலி ஆகவும் நம்ம சூடு பண்ணி இந்த கிளைமேட்டில் தான் இந்த சூப் வந்து நல்லா இதுவாக இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே சூடாக வச்சுன்னே இருப்போம். என்ன ரேட்ஸில் கொடுத்துட்ருக்கீங்க சூப்? பீஃப் பால் சூப் வந்து 40 ருபீஸ், மேக்ஸிமம் ரேட் 40 ருபீஸ். நல்லி கூட வேணும்னா எக்ஸ்ட்ரா அது 40 ருபீஸ் ஆகும். எக் சூப் கூட 40 ருபீஸ் தான். பிளைன் சூப் வந்து 30 ருபீஸ் மினிமம் ரேட் தான். ஸோ தாஷமக்கான் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இங்கே ஃபுல்லாகவே பீஃப் சால்ஸ் தான் இருக்கலாம். இது வந்து பீஃப் லேண்ட் சொல்லுவாங்க, இது பீஃபுக்கே உலோகம் சொல்லுவாங்க. இது நிறைய இது வந்து இங்கே நீங்கள் எந்த கடையில் சாப்பிட்டாலும் நல்லா 100% இது தான் இருக்கும். ஹலால் தான் இந்த கடையில் எல்லாம். மெயினாக நம்ம மாமா கடை அங்கெல்லாம் நிறைய கடை இருக்குது. அங்கெல்லாம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஸ்பைசியாலாம் இருக்கும், நிறைய நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எந்த கடையில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எதுவுமே எல்லாம் வந்து 100% இங்கே எல்லாம் இது தான், ஹலால் தான். ஹலால் இல்லாமல் யாருமே போட மாட்டாங்க. ஸோ இந்த ரோடே வந்து பீஃப் ஸ்டால் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். நீங்கள் இங்கே வரதுக்கு காரணம் என்ன? லாஸ்ட் வீக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கடைக்கு கூட்டு வந்தாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? ஷீக்கு, கபாபு, பால். உங்களோட ஃபேவரட் என்ன இங்கே? ஷீக்கு. ரேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? ரேட்ஸ் நார்மல் தான், எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலுமே சேமாக தான் இருக்குது. இன்னும் சேஞ்சஸ் இருக்காது.